கம் ஏன் பேர் பழனி. இன்னைக்கு பதிவு நம்ம என்ன பார்க்க போகணும்னு கேட்டிங்கன்னா, ஆஃப்டர்லாம் அவங்க ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறாங்க. இந்த வீடியோ கண்டென்ட் பேஸ்ட் இல்லாமல் கிரியேட்டிவ் பேஸ்ட் இருக்க போகிறோம். அது என்னப்பா கிரியேட்டிவ் பேஸ்ட்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்டோரி பற்றி இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலும் வந்து ஃபிக்ஷனல் ஸ்டோரியாக கூட இருந்துட்டு போகலாம், இல்லைன்னா ரியலாக கூட இருந்துட்டு போகலாம். பட் ஆனால் ரியலாக இருந்தால் இந்த ஸ்டோரிக்கு தான் வந்து பெஸ்ட் அவார்டு கொடுப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு ஒரு இமேஜினபிள், அதே சமயத்தில் ஒரு கிரியேட்டிவ், இன்னும் சொல்ல போனால் நிறைய லைஃப் ஹேக்ஸ் உள்ள ஒரு ஸ்டோரி இந்த ஸ்டோரி. என்ன ஸ்டோரி அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கோயிங் டு த வீடியோ. அதே சமயத்தில் டைரக்ஷன்லாம் வந்து எங்கே நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவில் மொத்தம் 52 ஸ்டேட் இருக்குங்க. இந்த 52 ஸ்டேட்டில் ஏதோ ஒரு ஸ்டேட்டில் ஏதோ ஒரு பேங்க்கில் தான் இந்த பேங்க் ராபரி கான்செப்ட் வந்து நடந்திருக்கு. பேங்க் ராபரி அதாவது பேங்க்கில் இருக்க பணத்தை திருட்டுறது. இதில் என்ன அப்படி ஸ்டோரி இருக்க போது வந்தாங்க, கண்ணை கண்டாங்க, திருநாங்க, தூக்குனாங்க, இதுதான் உங்களுக்கு தோணும். பட் ஆனால் இந்த ஸ்டோரி அப்படி கிடையாதுங்க. ரொம்ப ரொம்ப ஒரு கிரியேட்டிவான, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான, ஒரு ஃபனியான ஸ்டோரி. ஸோ எல்லாரும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கேளுங்க. ஏன்னா பேங்க்கில் வந்து எப்பவும் சாதாரணமாக நடக்கிற மாதிரி தான் டிரான்சாக்ஷன் நடக்குது. இந்த மாதிரி காசு வாங்குறாங்க, காசு கொடுக்குறாங்க, மேனேஜர் அங்கே போகிறாங்க போகிற, இந்த மாதிரிலாம் கேஷுவலாக நடந்துச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா 5 ராபர்ஸ், அதாவது திருட்டு பசங்க, அதாவது பேங்க் கொள்ளையடிக்க வந்தவங்க திடீர்னு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுன்னு தெரியல. எல்லா படத்துலையும், தமிழ் படத்துல எல்லா படத்துலையும் வர மாதிரி தான் கன் எடுத்து காட்டி எல்லாத்தையும் பயமூட்டி ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சுட்டு நம்ம ஆளுக்கு சும்மா இருப்பாங்களா, இந்த தமிழ் சினிமாவில் ஒரு 4 டைலாக் எடுத்துடுவாங்க, இந்த மாதிரி போனீங்கன்னா அவங்களுக்கு சுற்றுவோம் இந்த மாதிரி சொல்லி பயமூட்டி வச்சிருக்காங்க. அதில் ஒரு டைலாக் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பணம் அரசாங்கத்தோடது, உங்கள் லைஃப் எங்களோடது அப்படிங்கிறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு உதாரணத்தோட சொல்கிறேன். உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட போய் நீங்கள் சிரிச்சுக்கிட்டு நான் அவனை கொல்ல போகிறேன் அப்படின்னா அவன் கொடா லூஸ் அப்படின்மா. இதே உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட போய் நீங்கள் கத்தி எடுத்து லைட் அப்படி குத்துற மாதிரி போனீங்கன்னா ட்ரை பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி போனீங்கன்னா அவன் பயப்படுவான். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து நம்ம ஆக்சுவலாக திங்க் பண்ணாமல் எக்ஸ்ட்ராடினரியாக திங்க் பண்ணால் நமக்கு ஒரு வேலை நடக்குது. ஸோ அதே கான்செப்ட் தான் இவங்க திருடல் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த திருடலும் கிடையாது, எல்லா திருடலும் இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து மக்களோட அந்த கான்ஷியஸ்னஸ் வந்து பணத்து மேலே இல்லாமல் தங்கள் மேலே செலுத்துகிறாங்க, அது பயம் மூலமாக. ஸோ இந்த கான்செப்ட் வந்து திருடர்கள் சூப்பராகவே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாத்தையும் வந்து கேப்சர் பண்ணி காசெல்லாம் வந்து எல்லோரும் எடுத்துகிட்டு இருக்காங்க. ராபர்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எடுத்துகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு லேடி மட்டும் காக்கான்னு பைத்தியக்காது மாதிரி காக்கான்னு கத்திக்கிட்டு இருந்தா. ஆக்சுவலாக சைக்கோ லேடின்னு கூட சொல்லலாம். லூஸ் மாதிரி கத்திக்கிட்டு நான் இந்த மாதிரி வந்து போலீஸ்கிட்ட போயிடுவேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கத்திகிட்டு இருந்தா. அதில் ஒரு ராபர், அதாவது ஒரு பேங்க் கொள்ளை எடுக்கிற வந்தான், வந்துட்டு ஒன்றுமே செய்யணும், நீங்கள் அமைதியாக உட்காருங்க அப்படின்னா. அதுக்கு அந்த லேடி திரும்பி கேட்டாங்க, ஏன் எதுவும் பண்ணல, நான் ரொம்ப கத்துறேனே, சப்போஸ் யாருக்காவது கேட்டுச்சுன்னா பெரிய பிரச்சனையாயிருமே, என்ன கொள்ளலையா அப்படின்னு சொல்லி ரொம்ப என்னமோ சம்மந்தமே இல்லாமல் கேள்வி கேட்டுருந்தாங்க. அதுக்கு அந்த ராபர் சொன்ன ஒரே ஒரு கேள்வி, இது வந்து நம்ம லைஃப்லையும் பண்ணோம்னா நம்மளும் இம்ப்ரூவ் ஆகலாம், என்ன திருடுறதுன்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாதுங்க. நம்ம ஒரு விஷயத்தை செய்யணும்னா அதை ஃபோக்கஸோட செய்யணும். அந்த ராபர் அழகாக சொல்லுவார், நாங்கள் இங்கே திருட வந்திருக்கோமா, நாங்கள் வேறு எதுவும் பண்ண வரல, ஸோ எங்களை திருட விடுங்க அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக பதில் முடிச்சிட்டாரு. இதுலேருந்தே தெரியுது இவர் எவ்வளோ நேர்மையானவர். ராபர்ஸ் வந்து அந்த பேங்க் ஃபுல்லாக வேட்டையாடிட்டாங்க. வேட்டையாடிட்டு எல்லாரும் வந்து வெளியே எஸ்கேப்பும் ஆயிட்டாங்க. எஸ்கேப் ஆகி தங்களோட ஷெட்டில் போய் எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய ஒரு யங்கஸ்ட் ராபர் வந்து என்னன்னு கேட்குறாருனா, சார் நம்ம இதெல்லாம் வந்து செக் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி, எவ்வளோ காசு வந்து நம்ம ஆட்டையை போட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாமான்னு கேட்டாரு. அதுக்கு சீனியர் ராபர் சொன்னாரு, அடே முட்டால், நம்ம திருந்ததை கவர்மெண்ட்டே தங்களோட சேனலில் வந்து அஃபிஷியலாக போடுவாங்கடா, நீ ஏண்டா கஷ்டப்படணும், டைமை ஏண்டா வேஸ்ட் பண்ணுற அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு பின்னாடி அப்படி என்னடான்னு கேட்டிங்கன்னா, பெரியவங்க சொல்கிறத கேட்கணுங்க. பேங்க் திருட்டு போயாச்சு, திருடர்களுக்கு காசும் கிடச்சிருச்சு, மேனேஜரும் சூப்பர்வைசரும் நாமத்தை போட்டு உட்காந்துக்கிட்டாங்க. உட்காந்துருக்கப்பறம் சரி மேனேஜர் வந்து, சரிப்பா நம்ம போலீஸ்ட்டு சொல்லிடுவோம், நம்ம வேலை போகிறது கன்ஃபார்ம், சரி நம்ம போலீஸ்ட்டு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி போய் சூப்பர்வைசர்கிட்ட சொல்ல சொல்கிறாரு. சூப்பர்வைசர் வந்து கொஞ்சம் கிருத்திரத்தனமான ஆள் போல, சகுனி மாதிரி வந்து, நம்ம இப்படி பண்ண வேண்டாம், நம்ம ஏற்கனவே $70 மில்லியன் வந்து மோசடி பண்ணிட்டோம், இப்போ வந்து இவங்க நீங்கள் $20 மில்லியன் தான் தூக்கிட்டு போயிருக்கானுங்க, நம்ம பேங்க்கில் இருக்கிறதே மொத்தம் $100 மில்லியன் தான், ஸோ அந்த $10 மில்லியன் நம்ம ரெண்டு பேருக்கு பாதி பாதி பிடிச்சிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த சிச்சுவேஷன் வந்து நமக்கு வந்து ரொம்ப தப்பாக நடந்துச்சு, ரொம்ப சோகமான விஷயம்தான், பட் ஆனால் அதுலேயும் ஒரு ப்ராஃபிட் கெயின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எந்த ஒரு தவறான விஷயமா இருந்தாலும் அது நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க தான் செய்யுது. வேடிக்கையான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பேங்க் மேனேஜருக்கு மாசம் மாதம் ஒரு திருட்டு வந்து நடக்கணும்னு அவர் யோசிக்கிறாரு. இன்னும் சொல்ல போனால் வாரம் வாரம் ஒரு திருட்டு நடக்கணும்னு யோசிக்கிறாரு. அது ஏன்பான்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுமே உழைக்காமல் கமிஷன் கிடைக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சந்தோஷத்துக்காக அவர் வந்து இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணிக்கிறாரு. ஏன் அது பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னோட ஜாபை விட அவர் தன்னோட செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதாவது தனக்கு
தான் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு பண்றதுனால தான் இந்த ஜாப்ங்கிற ஒரு விஷயம் வந்து இடிக்குது. இது வந்து அந்த காலமும் இந்த காலமும் எல்லாரும் வந்து எங்க கம்பெனி இருந்தாலும் சரி, உங்க கம்பெனியா இருந்தாலும் சரி, பக்கத்து வீட்டு கம்பெனியா யாராலும் எடுத்துட்டு போட்டும். பட் இந்த காலத்துல யாரும் வந்து ஜாப் வந்து ரசிச்சு வேலை பார்க்க மாட்டேங்கிறாங்க, பணத்துக்காக தான் வேலை பார்க்கறாங்க. அந்த நாள் வந்து ஃபிளாஷ் நியூஸ் வந்து வருது. என்னப்பா ஃபிளாஷ் நியூஸ்ன்னு கேட்டீங்கன்னா, $100 மில்லியன் வந்து கொள்ளையடிக்கப்பட்டதுன்னு சொல்லி வந்துச்சு. ஆனா இவங்க பேங்க் மேனேஜர் வந்து இவங்களுக்கு வந்து $20 மில்லியன் தான் கொடுத்தாரு. இவங்க யோசிக்கிறாங்க, அப்ப பேங்க் மேனேஜர் நம்ம கிட்ட ஃப்ராடு தனம் பண்ணிட்டான், $80 மில்லியன் அவன் வந்து ஆட்டையை போட்டான் அப்படின்னு சொல்லி இவங்களே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, தங்களுக்கு எவ்வளவுதான் பலமா இருந்தாலும் இது இல்லைன்னா ஹி இஸ் டோட்டலி அட்டர் வேஸ்ட். இவங்க இத்தனை பேர் இருந்தாங்க, தங்களோட லைஃப்பை பணைய வச்சு அவங்க இந்த திருட்டுத்தனத்தை செஞ்சாங்க. பட் ஆனால் மேனேஜரு ஒன்றுமே பண்ணாம சிரிச்சுக்கிட்டு அசால்ட்டா $80 மில்லியன் வந்து அடிச்சிட்டாரு. இதுலேருந்தே தெரியுது நாலேஜ் இஸ் பவர்னு தெரியுது. இதோட எண்டுக்கு வந்துட்டோம். சரி, கடைசியில் என்னப்பா பழனி அப்படி நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, பேங்க் மேனேஜர் வந்து எல்லாத்தையும் ஏமாத்திட்டாரு. இன்னொரு வேடிக்கையான விஷயம் என்னன்னா, பேங்க் மேனேஜருக்கு 1 மாசத்துக்கு 5 லட்சம் ரூபா சம்பளம் கிடைக்கும். 5 லட்சம் ரூபாயா? அப்படியே 5 லட்சம் ரூபா என்ன வேணாலும் பண்ணலாமேடா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க. பட் ஆனால் நம்ம பேங்க் மேனேஜர் என்ன பண்ணியிருப்பாரு தெரியுமா? நம் பேங்க் மேனேஜர் கிடையாதுங்க, எல்லாருமே இந்த தப்பை தான் செய்யறோம். எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் ஸ்டாக் மார்க்கெட்டில் கொண்டு போய் போட்டுருவோம். அவரும் வந்து தன்னோட மாதாந்திர சம்பளத்தெல்லாம் எடுத்துட்டு கொண்டு போய் போட்டார். ஃபுல் அண்ட் ஃபுல் நட்டம், எல்லாமே லாஸ் ஆயிடுச்சு. ஸோ அவர் எவ்வளோ அங்கே லாஸ் பண்ணாரோ, $80 மில்லியன் கிட்ட லாஸ் பண்ணார். அதே கேப்பில் இங்கே வந்து $80 மில்லியன் வந்து கெயின் பண்ணிட்டேன். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, டைம்ங்கிறது வரலாம் போகலாம், டைம் இஸ் ரன்னிங் ஆல்வேஸ். பட் ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டிஸுங்கிறது ஒரு வாட்டி தான், இப்போ செய்யலைன்னா எப்போவுமே செய்ய முடியாது. ஸோ நல்லதோ கெட்டதோ இப்போவே செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இப்போவே ரிசல்ட் தெரிஞ்சிடும், ரொம்ப லேட்டாக செஞ்சீங்கன்னா ரிசல்ட்டே தெரியாது. ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் ஒரு இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா, நிறைய ஸ்டோரிஸ் வேணும்னா, நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜெய் ஹிந்த், சத்யமேவ் ஜெயதே.